நமஸ்தே கக்ஷா கே சாத்ரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாச்சே சிக்ஸ்த்து சாப்டர் பார்க்க போகிறோம் ஸோ இதில் அவுகி மாத்ரா இந்த லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாமா ஸோ கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல் நம்ம எப்போவும் என்ன பார்ப்போம் ஒரு தோஹா பார்ப்போம் இல்லையா தோஹா என்னது நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம இது மூலிமா லேர்ன் பண்ணிக்கிறது ஸோ வந்து மாரல் வேல்யூஸை நம்ம இந்த தோஹா மூலிமா லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி என்ன தோஹா அப்படின்னா ஐசி வாணி போலியே மன்கா ஆப்பா கோய் அவுரன் கோ ஷீத்தல் கரே ஆப்பஹூ ஷீத்தல் ஹோய் அப்படின்னா வாணி அப்படின்னா நம்ம பேசுகிற விதம் நம்ம பேசுகிற வார்த்தை போலி அப்படின்னா பேசுங்க அப்படின்றாங்க மண்கா ஆப்பா கோய் அப்படின்னா வந்து ம மனசில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் துக்கம் எல்லாமே மறைஞ்சிடணுமா ஸோ வந்து நம்ம அப் அது மாதிரி ஸ்வீட்டான வேர்ட்ஸாக பேசணுமா சொல்லுவாங்க இல்லையா இவங்க பேசுகிறது வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது தித்திப்பாக இருக்குது ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ வந்து அது மாதிரி பேசணும் அப்படின்றாங்க வாய்ஸ் கிடையாது அவங்க பேசுகிற வார்த்தை அவங்க பேசுகிற விதம் ஸோ நம்ம பேசுகிற வார்த்தையும் நம்ம பேசுகிற விதமும் ரொம்ப இனிமையாக இருக்கணுமா மற்றவங்களுக்கு வந்து காதலை கேட்கும்போதே இவங்க நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டாங்களா ரொம்ப அழகாக பேசுகிறாங்களே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாவே நம்ம அவங்கக்கிட்ட பேசுனா நம்மளுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு நினப்போம் பார்த்தீங்களா ஸோ அது மாதிரி பேசணுமா ரொம்ப இனிமையாக பேசணுமா பேசும்போது ஸோ இது மாதிரி பேசினா என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவுரன் கோஷல் கரே ஆபு சீதல் ஹோய் மற்றவங்களுக்கும் அது வந்து மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷம் கொடுக்குது அஸ் நம்மளுக்கும் மனசில் அது ஒரு நிம்மதியே கொடுக்குது அப்படின்றாங்க ஸோ வந்து இது நம்ம லைஃபுக்கும் பொருந்தும் இல்லையா இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து மற்றவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ரொம்ப நல்லா கைண்டாக பேசுனீங்க ரொம்ப ஹாப்பியாக சிரித்து பேசுனீங்க அப்படின்னா க்ளாஸில் எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும் இல்லையா எல்லா டீச்சர்ஸ்க்கும் உங்களை பிடிக்கும் கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க இல்லைங்களா அப்படி தானே அதே மாதிரி நீங்கள் மற்றவங்கள்ட்ட அப்படி தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க மற்றவங்கள்ட்ட வந்து அம்மா அப்பா நம்மள்ட்ட வந்து ரொம்ப நல்லா சிரித்து நல்லா எப்போவுமே ஹாப்பியாக பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி டீச்சர்ஸும் எல்லா டீச்சர்ஸும் நம்மள்ட்ட நல்லா சிரித்து எப்போவுமே வந்து நல்லா ஹாப்பியாக பேசணும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா அதே மாதிரி இப்போ டீச்சர் வந்து உங்கள்கிட்ட மிஸ் நல்லா சிரித்து ஹாப்பியாக ஜாலியாக பேசினா உங்களுக்கு பிடிக்கும் இதுவே மிஸ்ஸு கோவப்பட்டால் உங்களை திட்டினா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது அதானே ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே திட்டுனா இல்லை வந்து கோபமாக பேசுனா பிடிக்காது வார்த்தையை வந்து ரொம்ப இனிமையாக சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக பேசுனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த இந்த தோஹா மூலயமா சொல்கிறாங்க ஸோ வந்து நம்ம எப்போவுமே எல்லாட்டையும் பேசும்போது ரொம்ப ஸ்வீட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்ல விதமாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் அது பிடிக்கும் நம்மளுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லோரும் நம்மள்ட பேசுறதுக்காக வந்து வெயிட் பண்ணுவாங்க ஏங்குவாங்க அப்படின்றாங்க ஸோ வந்து அதுதான் இந்த தோஹாவில் சொல்லப்படுது ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கடுமையாக பேசுனா ஆகும் அப்படின்றதும் இன்னொரு சைடு இன்னொரு பக்கம் இருக்குது ஸோ வந்து எப்போவுமே ஒரு கா தெர் இஸ் அ டூ சைட்ஸ் ஃபோர் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஒரு காயின் எடுத்துக்கிட்டோம் ஒரு காசு எடுத்துக்கிட்டோம் ரெண்டு சைடு இருக்கு இல்லையா ஸோ வந்து நல்லது பேசினா கண்டிப்பாக எல்லாரும் நம்ம பக்கத்தில் வருவாங்க அப்போ இன்னொரு சைடு இருக்குது நம்ம வந்து நல்லா பேசலை எப்போவுமே மற்றவங்கள்ட்ட கோவமாகவே பேசுகிறோம் ரொம்ப ரூடாக இருக்கும் அப்படி இருந்தால் என்னாகும் யாருமே பேச மாட்டாங்க இல்லையா அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ அந்த அந்த பொண்ணுகிட்ட பேசாதீங்க அந்த பையன்ட்ட பேசாதீங்க அவங்க வந்து ரொம்ப பேட் பாய் பேட் கேர்ள் ஏன்னா வந்து அவங்க எப்போவுமே கோவமாக தான் பேசுவாங்க சிரிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க எல்லோரும் அது மாதிரி சொல்லுவாங்க யாருமே நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க நம்ம கூட பேச மாட்டாங்க ஏன்னா நம்ம நல்லா பேசலை நம்ம ரூடாக இருந்தோம் கோவமாக பேசணும் அப்படின்னா யாருக்குமே நம்மளை பிடிக்காது இல்லையா ஸோ நம்ம மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குற மாதிரி தான் மற்றவங்களும் நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்மள்ட எதிர்பார்ப்பாங்க இல்லையா ஸோ வந்து நம்மளும் வந்து மற்றவங்கள்ட்ட ரொம்ப கைண்டாக ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே பேசணும் அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கும் அது பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு 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 கத்தியோ இல்லை ஒரு வாளோ எடுத்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து கையிலேயும் காயமாயிருச்சு கிழிச்சிருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு நார்மலாகவே காயமாவுது பாடியில் வந்து எங்கேயாவது காயமாகுது அப்படின்னா வந்து அது வந்து ப்ளட்டு வரும் கொஞ்ச நாள் அது அப்படியே காஞ்சு போய் ஒரு டூ த்ரீ டேஸில் அது வழி போயிடும் அப்புறம் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் காய்ஞ்சிரும் ஃபுல்லாகவே ஸோ ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் பட் வந்து நம்ம ஒரு ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கடுமையான ரொம்ப கோவத்தில் ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை பேசிட்டோம் திட்டோம் யாரையாவது அப்படின்னா அது வந்து லைஃப் லாங் அவங்க மனசில் ஒரு காயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ பெருசானாலும் வந்து அந்த மனசில் அந்த வார்த்தை வந்து குத்திக்கிட்டே இருக்கும் ரொம்ப காயமாக இருக்கும் அவங்களுக்கு ஹர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நம்மளுக்கு பாடியில் வர்ற காயத்தோட மனசில் வர்ற காயம் வந்து ரொம்ப பெருசு ஸோ வந்து மனசை வந்து எது காயப்படுத்துமா இந்த வார்த்தை தான் நம்ம வாயிலேருந்து வர்ற வார்த்தை நம்ம பேசுகிறதான் வந்து மனசை காயப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நம்ம எப்படி பேசணும் அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா அப்போ வந்து பாடியோட அந்த மனசு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க பாடியில் காயம் வந்துச்சுன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளே சரியாக போயிடும் பட் மனசில் காயம் வந்துச்சுன்னா அது வந்து லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து மற்றவங்க எப்படி நம்மகிட்ட ரொம்ப நல்லா கைண்டாக பேசணும்னு எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம மற்றவங்கள்ட்ட ரொம்ப நல்ல விதமாக கைண்டாக ஸ்வீட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசணும் சரிங்களா இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இதே மாதிரி நம்ம ஸ்வீட்டாக பேசணும் அப்படின்னா வந்து யாருக்காவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம கூட ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா இப்போ ஒரு இடத்துல ரெண்டு பேர் சண்டை போட்டுகிட்ருக்காங்க ரொம்ப கோபமாக சண்டை இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் இனிமையாக பேசுனீங்க அன்பாக ரெண்டு பேருக்கும் ஆறுதல் சொன்னீங்க அப்படின்னா வந்து ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னா சண்டை போடாதீங்க நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பவுமே வந்து ஃபைட் பண்ணக்கூடாது நீங்கள் இது மாதிரிலாம் ஃபைட் பண்ணாதீங்க சரிங்களா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அப்படி சாஃப்ட்டாக ரொம்ப நல்லா வந்து ரெண்டு பேர்கிட்டையுமே நல்லா சாஃப்டாக சிரிச்சுட்டே பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபைட் ஸ்டாப் ஆயிரும் இல்லையா ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க சரி ஒருத்தவங்க வந்து நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மள்ட்ட இவ்வளோ கைண்டாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க ப்ராப்ளமும் வந்து சொல்லுவாங்க இல்லையா இவங்க அப்படி பண்ணிட்டாங்க எனக்கு வந்து கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தங்களும் என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ வந்து அது மாதிரி சுமூகமாக வந்து நம்ம சாஃப்டாக பேசி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஈஸியாக அதை வந்து டேலி பண்ணிடலாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றது எதை சொல்கிறாங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப கோவப்பட்டோம் அப்படின்னா என்னாகும் அந்த கோவமான வார்த்தை பேசும்போது அது பெருசாயிரும் சண்டை ஆயிரும் ஸோ வந்து ரொம்ப பெருசாயிரும் ரொம்ப நேரம் இழுத்துரும் ஸோ நம்மளுக்கு டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் அது மட்டும் இல்லாமல் என்னாகும் நம்ம ரெண்டு பேரோட அந்த மனசில் வந்து ரொம்ப காயமாயிரும் கடைசி வரைக்கும் அந்த பேசின வார்த்தையெல்லாம் நம்ம மனசில் பதிஞ்சிடும் இல்லையா ஸோ அதனால தான் எப்போவுமே நம்ம யாருக்கிட்டையும் கோமாவோ ரூடாவோ பேசக்கூடாது வார்த்தை வந்து ரொம்ப கடுமையான வார்த்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப சாஃப்டான ஸ்வீட்டான வேர்ட்ஸாக யூஸ் பண்ணணும் எப்போவுமே அன்பா வாங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்போவுமே டெய்லி மார்னிங் வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நேற்று டே எப்படி போச்சு நல்லா தூங்குனீங்களா நல்லா சாப்பிட்டீங்களா ஹெல்தியாக இருக்கீங்களா உங்களுக்கு வந்து உடம்புல எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படிலாம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஐயோ இவங்க நம்ம பக்கத்தில் வந்து உட்கார மாட்டாங்களா இவங்ககிட்ட நம்ம பேச மாட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து இயங்குவாங்க உங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸோ இது மாதிரி நீங்கள் எப்போவுமே இனிமையாக பேசுனீங்க எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு உங்களை பிடிக்கும் உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அஸ் வெல் அஸ் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும் எல்லோரும் உங்களை குட் கேர்ள் குட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு நேம் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அதனால் இனிமேல் எப்போவுமே வந்து இது மாதிரி இனிமையாக பேச பழகுங்க யாராக இருந்தாலும் அது வந்து எல்டர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட படிக்கிற கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இனிமையாக தான் பேசணும் உங்களோட சின்னவங்களாக இருந்தாலும் உங்கள் தம்பி தங்கச்சி பாப்பாலாம் இருப்பாங்களே வீட்டில் ஸோ அவங்கள்ட்டையும் நீங்கள் இது மாதிரி இனிமையாக பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த க்ளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் வீட்டில் உங்கள் தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் இனிமையாக பேசி பாருங்களேன் அவங்க வந்து உடனே உங்கள் பக்கத்தில் வந்துப்பாங்க வந்து நல்லா அவங்களோட ஜாலியாக விளையாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து சொல்லுவாங்க எங்கள் அண்ணா அக்கா வந்து ரொம்ப நல்லவங்க அவங்க ரொம்ப இனிமையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க ஸோ இந்த ஐடியா வந்து நீங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து கண்டிப்பாக நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க ஏன்னா நீங்கள் இனிமையாக பேசுனீங்க அப்படின்னா வந்து அது அவங்க மனசில் வந்து ரொம்ப ஆழமாக டச் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிச்சி போயிடும் ஸோ வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே உங்களுக்காக வருவாங்க நிறைய பேர் வருவாங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக ஸோ உங்களை சுற்றி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் நிறையா பீப்புள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய பேர் வேணும் எனக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வேணும் கூட இருக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குரூப் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி இனிமையான வார்த்தையை வந்து பயன்படுத்துனீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நீங்கள் வந்து எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம் ஸோ இது நீங்கள் லைஃப்பில் எப்போவுமே அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு லைஃப் டிப்னு சொல்லலாம் இல்லை வந்து ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லலாம் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே இது யூஸ் ஆகும் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் வந்து அடுத்து செகண்ட்ரிக்கு செகண்ட்ரி கிளாஸ் போனாலும் சரி காலேஜ் போனாலும் சரி இல்லை வேலை செய்கிற இடத்துல போனாலும் எங்கேயா இருந்தாலும் நீங்கள் வந்து இனிமையான வார்த்தையை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாகிடுவாங்க எல்லாருக்குமே அவங்களும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லோரும் நீங்கள் ஒரு குட் பர்சன் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க எல்லோரும் உங்களை பெருமையாக பேசுவாங்க சரிங்களா ஸோ இந்த தோஹா வந்து இப்போ நான் சொன்னதை வந்து கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வச்சுருங்க அதை உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் ஸோ இதுலேருந்து நம்ம க்ளாஸ் பார்க்கலாமா மூவாயிரலாம் மூவாயிரம் செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் க்ளாஸை பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது ஔ கி மாத்ரா ஸோ அவு அந்த மாத்திரா இருக்குது பார்த்தீங்களா அந்த மேலே வந்து அந்த பக்கத்தில் இருக்க கோடில் மேலே ரெண்டு கோடு வரும் சுழிச்சு விடணும் மேலே ஸோ அது மாதிரி போட்டோம் அப்படின்னா அதுதான் ஔ கி மாத்ரா அப்படின்வாங்க ஸோ அந்த ஔகி மாத்திராவை யூஸ் பண்ணி என்னென்ன வேர்ட்ஸ் வருது அப்படின்றத பார்ப்போமா ஸோ வந்து அவுகி மாத்ரா யூஸ் பண்ணி வரக்கூடிய ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா பௌதா பௌ தா பௌதா அப்படின்னா என்னது பிளான்ட் இந்த பக்கத்தில் ஒரு பிக்சர் தெரியுதுங்களா ஒரு பிளான்ட்டோட பிக்சர் தெரியுது இல்லையா ஸோ ஒரு பாட்டில் வந்து ஒரு ஒரு பிளான்ட் பாட்டில் ஃப்ளார் பாட்டல் வாங்க அதில் வந்து மண் போட்டு ஒரு பிளான்ட்டை வளர்த்துருக்காங்க ஸோ இந்த பிளான்ட்டை தான் ஹிந்தியில் பௌதா அப்படின்றாங்க இதில் நீங்கள் பார்த்தாலும் தெரியும் அந்த தாக்கு மேலே அந்த சுழி சுட்டுறதுக்கு மேலே லைன் வரக்கூடாது அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே தான் லைன் வரணும் நடுவில் கேப் இருக்கணும் சரிங்களா இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நெக்ஸ்ட்டு வந்து கௌவா ஆ அந்த ஒரு பக்கத்தில் ஒரு லைனுக்கு மேலே ரெண்டு லைன் தெரியுது பார்த்தீங்களா அதான் ஔக்கி மாத்ரா ஸோ வந்து கௌவா கௌ ஆ கௌவா அப்படின்னு என்னது க்ரோ ஸோ நம்ம தமிழில் காக்கா அப்படின்றோம் இல்லையா காகை காக்கா அப்படின்றோம் ஸோ அதுதான் வந்து ஹிந்தியில் கௌவா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுதா ஒரு பிளாக் கலரில் ஒரு க்ரோ இருக்குது ஒரு காக்கா இருக்கு இல்லையா ஸோ வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா மௌகா மௌ கா மௌ கா என்னது சான்ஸ் ஸோ கீழே வந்து பிக்சரில் உங்களால் பார்க்க முடியுது அந்த சான்ஸில் சியும் ஜியும் இருக்குது பார்த்திங்களா மேலே சி இருக்குது கீழே ஜி இருக்குது அதை அப்படியே டேர்ன் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க ஏன் அப்படி காமிக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு லைஃப்பில் நிறைய இடத்துல உங்களுக்கு நிறையா சான்ஸ் கிடைக்கும் நீங்கள் அந்த சான்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் அங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்றதான் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க ஸோ அந்த சீயை வந்து நம்ம ஜியாக மாற்றணும் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு அந்த வார்த்தை வரும் சேஞ்ச் அப்படின்னா ஒரு ஒரு மாற்றம் ஒரு மாறுதல் அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சான்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வரும் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியுது மேலே சி இருக்குது கீழே ஜி இருக்குது அந்த சான்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே உங்கள் லைஃப் டேர்ன் ஆயிரும் ஸோ டேர்ன் ஆகும்போது என்ன ஆகும் அங்கே ஜி வந்துடும் அப்போ என்ன ஆயிரும் சேஞ்ச் வந்துடும் ஸோ அதுதான் இங்கே சிம்பாலிக்காக இந்த பிக்சர் மூலயமா காமிக்கிறாங்க ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கப்படுற கொடுக்கப்படுற இல்லை அமையிற கிடைக்கிற எந்த சான்ஸாக இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணிடுறாதீங்க ஒரு ட்ரை பண்ணலாம் தப்புல அது வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபெயிலியர் ஆனீங்கன்னா அப்படின்னா நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணிப்பீங்க இல்லையா நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் மறுபடியும் அந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரிவார்டு அந்த ப்ரைஸ் கிடைக்கும் ஸோ வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுறது தப்பே இல்லை உங்களுக்கு கொடுக்கப்படுற சான்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அது எந்த காம்படிஷனாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸ் டான்ஸ் ஃபேன்சி ட்ரெஸ் சாங் இல்லை ஓவரல் காம்படிஷன் ரிசைட்டேஷன் இல்லை எந்த சான்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க இது நீங்கள் பண்ணலாமே இது நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் அதை வாலண்டரியாக வாலண்டர்லி என்ன பண்ணுறீங்க அதை செய்கிறீங்க செஞ்சீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரும் உங்கள் கேரக்டரில் உங்கள் பிஹேவியரில் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் அது கொண்டு வரும் ஸோ அதனால தான் இந்த பிக்சரில் வந்து மேலே கீழே ஜி இருக்குது அந்த சான்ஸை யூஸ் பண்ணோன்னா என்னாகும் நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும் ஒரு சேஞ்ச் வரும் ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குது நம்ம வந்து ஒவ்வொரு சான்ஸையும் நம்ம அதை யூஸ் பண்ண பண்ண நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கேரக்டரில் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்போம் நம்ம வந்து டெவலப் ஆகும் நம்ம கீழேருந்து அப்படியே மேலே போய்கிட்டே இருப்போம் இம்ப்ரூவ் ஆகி 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 நல்லா மேலே ஸ்டேஜுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போய் ஒரு மேலே டாப் ஸ்டேஜுக்கு போயிடுவோம் ஸோ அப்படி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்மளுக்கு கொடுக்கப்படுற எல்லா சான்ஸையும் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம அதை கையை விட்டு அது நழுவ விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அது சான்ஸ் கையை விட்டு போயிடுச்சுன்னா இன்னொருத்தங்களுக்கு போயிடும் அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க அவங்க நல்ல நிலமைக்கு வந்துடுவாங்க நீங்கள் வரணுமா இல்லையா வரணும் தானே அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படுற சான்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி அதை வந்து யூஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் ஸோ அதனால தான் இந்த இந்த ஒரு பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கு ஸோ வந்து உங்களை உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற எல்லா சான்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஹத்தவுடி டி ஹத்தவுடி அப்படின்னா என்னது ஹேமர் தமிழில் சுத்தியல் அப்படின்றாங்க இல்லையா ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வாலில் வந்து ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லை கேலண்டர் வந்து அங்கே ஹேங் பண்ணணும் அப்படின்னா அந்த நெய்யில் வந்து அந்த உள்ள வால்குள்ளே இறக்கணும் அதை வந்து நெய்யில் அந்த ஆணியை வந்து செவரில் அடிக்கணும் அப்படின்னா அந்த நெய்யில் வால் இறக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க இந்த ஹேமர் சுத்தியல் எடுத்து அது மேலே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இல்லை ஆணி அடிக்கிறது அப்படின்வாங்க இல்லையா ஸோ வந்து செவுத்தில் ஆணி அடிக்கிறதுக்காக இந்த சுத்தியல் யூஸ் பண்ணி தான் அது மேலே ஸ்ட்ரைக் பண்ணாங்க அது மேலே அடித்தாங்க அப்படின்னா அது இந்த செவுத்துக்குள்ளே வால்குள்ளே இறங்கும் இறங்கின அப்புறமா அது அப்படியே ஸ்ட்ராங்காக உள்ளே பிடிச்சிக்கு நிற்கும் நம்ம அது மேலே ஏதாவது கேலண்டர் இல்லை ஃபோட்டோ ஃப்ரேம் ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பெர்மனண்ட் யூஸ் அது வந்து அப்படியே தான் அந்த அந்த நெயில் வந்து அந்த வாலில் அப்படியே அட்டாச் ஆகிருக்கும் நம்ம வந்து அது இதெல்லாம் மாட்டிக்கணும் அப்படின்னா வந்து அதை மாற்றி மா மாற்றி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இயர் கேலண்டர் இப்போ மாட்டிக்கலாம் திருப்பி எடுத்து நெக்ஸ்ட் இயர் வரும்போது அது நெக்ஸ்ட்டு மாட்டிக்கலாம் ஸோ வந்து பெர்மனண்ட் யூஸ்க்காக அதை வச்சுக்கலாம் இல்லையா ஸோ அதுக்கு தான் இந்த ஹேமர் யூஸ் ஆகுது இந்த பிக்சரில் பார்த்தாவே தெரியுது மேலே வந்து அயர்ன் மெட்டல் இருக்குது இரும்பு இருக்குது கீழே வந்து ஒரு வுட்டன் பீஸ் இருக்குது ஸோ ஒரு உடன் பீஸை வந்து ஒரு அயன் மெட்டல் அந்த மெட்டல் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா வெயிட்டாக இருக்கும் அதை வந்து தூக்கும் போதே நல்லா வெயிட் தெரியும் அதை வச்சு ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த ஆணி வந்து அந்த செவத்தில் வந்து உள்ளே இறங்கும் ஸோ வந்து நிறையா ஹார்டான திங்ஸை வந்து அடிக்கிறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க நல்லா வெயிட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா ஃபவ்ஜி என்னது ஃபவ் அது வந்து ஃப பட் கீழே புள்ளி வச்சால் என்ன ஆகும் அது ஃப ஆகிடும் எஃப்ஏ ஆயிரும் பிஹெச் சவுண்டு வந்து எஃப்ஏ ஆயிரும் ஒரு புள்ளி வச்சோன்னா ஸோ ஃபவுசி அப்படின்னா என்னது ஆர்மி சோல்ஜர் ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் தான் இங்கே பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுதா எல்லோரும் பாருங்க என்ன கையில் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து டேங்கர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ வந்து யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க கேப் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ வந்து ஒரு வார்க்கு ரெடி ஆகிற மாதிரி தெரியுது இல்லையா ஸோ இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க ஃபவுசி அப்படின்றாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா சவுடா சவுடானா என்னது சவுடானா பிராட் அப்படின்னு மீனிங் ஸோ வந்து தமிழில் அகலம் அப்படின்வோம் இல்லையா ஸோ அந்த தான் வந்து இங்கிலீஷில் ப்ராட் அப்படின்வாங்க ஹிந்தியில் சவுடா அப்படின்வாங்க ஸோ இந்த பிக்சரே உங்களுக்கு தெரியுது ஒரு பர்சன் நிற்கிறாங்க அவங்க ஷோல்டர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது ரொம்ப அகலமாக இருக்குது இல்லையா ஸோ அந்த அகலமாக தான் வந்து ப்ராட் அப்படின்வாங்க ஸோ வந்து பிராட்னா என்னது ஹிந்தியில் சவுடா அப்படின்றாங்க ஸோ சவுடா சவுடா இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா தௌடா தவு டா தௌடா அப்படின்னு என்னது ரன் ஓடுறது ஸோ வந்து ஓடுறது ரன்னிங்கை தான் வந்து தௌடா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்கிறாங்க அவன் ஓடுறான் அப்படின்ற வந்து ஓ தௌடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து தவுடா அப்படின்னா ஓடுறான் ஓடுறாங்க அப்படின்றது தான் ஸோ இந்த பிக்சரை நீங்கள் பார்க்க முடியுதா ஒரு பாய் வந்து ரன் பண்ணுறாங்களே அவங்க வந்து ரன்னிங் இருக்காங்க ஸோ அது என்னது தவுடா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் மௌசம் மௌசம்னா என்னது சீசன் சீசன்னா என்னது நம்ம ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சீசன் இருக்கு இல்லையா மெயின் என்னது சொல்லுவோம் சம்மர் சீசன் வின்டர் சீசன் ஆட்டம் சீசன் ஸ்ப்ரிங் சீசன் ஸோ சம்மர்னா என்னது கோடை காலம் இப்போ ஏப்ரல் மே ஜூன் வந்து வரப்போகுது அது வந்து என்னது ரொம்ப வெயிலாக இருக்கும் இல்லையா அதுதான் கோடை காலம் அப்படின்வோம் அப்புறம் வின்டர் என்னது குளிர் காலம் அப்படின்வோம் ரொம்ப கூலாக இருக்கும் இது முடிஞ்சிருச்சு இல்லையா டிசம்பரில் வந்து காலமாக இருந்துச்சு விண்டராக இருந்துச்சு அப்புறம் ஆட்டம் அதனது இலையுதிர் உதிர் காலம் அப்படின்வோம் ஏன் அந்த டைமில் வந்து ட்ரீஸ் இருக்கக்கூடிய இலையெல்லாம் வந்து உதிர்ந்து கீழே விழுவோம் ஸோ அது இலை உதிர் காலம் அப்படின்வோம் நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் அதனது வசந்த காலம் அப்படின்வோம் ஏன் வசந்தம் சொல்கிறோம் அது வந்து அந்த டைமில் நிறையா நியூ லீவ்ஸ் பூவெல்லாம் பூக்கும் நிறையா பூ பூக்கும் நிறையா லீவ்ஸ் எல்லாம் புதுசாக வரும் ஸோ அதனால் அதை வசந்த காலம் அப்படின்றோம் ஸோ இது ஃபோர் தான் வந்து பேசிக் டைப்ஸ்வாங்க இது மட்டும் இல்லாமல் ரெய்னி சீசன்ஸ் இருக்குது இல்லையா மழை வருது இல்லையா காலம் அப்படின்வோம் ஸோ வந்து அந்த மழை வர இந்த சீசனையும் வந்து அது வந்து மழைக்காலம் ரெய்னி சீசன் அப்படின்வோம் ஸோ இதுதான் வந்து சீசன்ஸ் ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கிளைமேட் எப்படி இருக்குது ஹாட்டாக சன்னியாக இருக்கா கிளவுடியாக இருக்கா இல்லை மழை பெய்யுமா ஸோ இதெல்லாம் வந்து என்னது இதெல்லாம் வந்து அந்த மாற்றங்கள் தெரியுது பார்த்தீங்களா ஸோ ஒவ்வொரு டெய்லி வர சேஞ்சஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க வெதர் அப்படின்வாங்க ஸோ வந்து அந்த மந்த் மந்த் மாறும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு சேஞ்ச் ஆகும் ஒரு இயரில் அதை என்ன சொல்லுவாங்க சீசன் அப்படின்வாங்க இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுது ஃபஸ்ட் என்னது ரெயினி ஸோ வந்து மழை பெய்யுது இல்லையா செகண்ட் பிக்சர் பாருங்கள் சன் அடிக்குது ஸோ சம்மர் அது அடுத்து பாருங்கள் இலையெல்லாம் கீழே வந்து உதிர்ந்து கிடக்காது அது என்னது இலைய உதிர்காலம் அதுக்கடுத்து என்னது பனி பனி தூளிகள் இருக்குது ஸோ அது வின்டர் ஸோ வந்து ஃபோர் சீசன்ஸ் இதில் காமிச்சிருக்காங்க இல்லையா ஸோ இந்த சீசனை தான் ஹிந்தியில் என்னென்னு சொல்கிறாங்க மௌசம் அப்படின்றாங்க மௌ ச மௌசம் அப்படின்னா சீசன் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தவுலத் தௌ தௌலத் அப்படின்னா என்னது ப்ராப்பர்ட்டி அதாவது வந்து சொத்துகள் அப்படின்வாங்க ஸோ வந்து பொருளை எல்லாம் நம்ம வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் வந்து அந்த பொருள் சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பொருள் வந்து என்னது மெயினாக என்ன சொல்லுவாங்க வீடு நம்மளுக்கு ஒரு வீ இல்லை நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா நீங்கள் இருக்கிற வீடு சொந்த வீடா இல்லை வாடகை வீடா அப்படின்லாம் கேட்பாங்க அம்மா அப்பாட்டெல்லாம் கேட்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அது ஏன் அப்படி கேட்குறாங்க ஸோ வந்து அந்த வீடு சொந்த வீடு அப்படின்னா வந்து அது அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஸோ அது வந்து ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க தௌலத் உலத் அப்படின்வாங்க ஸோ வந்து அதனால தான் இந்த வீடு பிக்சர் போட்டிருக்கோம் வீடு காரு இதெல்லாம் இருந்தால் வந்து அது என்னது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ அதை தான் ஹிந்தியில் தௌலத் அப்படின்றாங்க தவ் ல தவுலத் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கிலவு கி லவ் நில அப்படின்னா என்னது டாய் நம்ம விளாட்ற நம்ம வச்சு நம்ம சில டாய்ஸ் எல்லாம் வச்சு விளாடுவோம் இல்லையா ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு டால் ஒரு டால் இருக்குது அப்புறம் ஒரு டெடிபியர் இருக்குது அப்புறம் வந்து ஒரு ரோபோ மாதிரி ஒன்று இருக்குது நிறைய பாக்ஸஸ் க்யூப்ஸ் எல்லாம் இருக்குது பால் இருக்குது ஸோ இது எல்லாமே என்னது இது எல்லாமே டாய்ஸ் ஸோ வந்து நம்ம விளாட்றக்காக யூஸ் பண்ணுற பொருள் தான் இது எல்லாமே இல்லையா நம்ம ப்ளே பண்ணுறக்காக யூஸ் பண்ணுவோம் ஸோ வந்து அதை தான் வந்து ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க கிலவுனா அப்படின்றாங்க கீ லவ் நா கிலவ் நா அப்படின்னா டாய்ஸ் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா நௌகர் நௌக என்னது சர்வன்ட் அதாவது வீட்டில் வேலை செய்கிறவங்க வேலைக்காரங்கள் அப்படின்வாங்க இல்லையா ஸோ வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க யூட்டென்சில்ஸ் வாஷ் பண்ணுவாங்க குக் பண்ணுவாங்க வீடை கிளீன் பண்ணுவாங்க ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்கள தான் வந்து இங்கிலீஷில் சர்வன்ட் அப்படின்வாங்க வேலைக்காரர்கள் ஸோ அவங்கள ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க நௌகர் அப்படின்றாங்க நௌ க ர நௌகர் இந்த பிக்சரை நீங்கள் பார்க்க முடியுது என்ன பண்ணுறாங்க அந்த கேர்ள் வந்து காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க யாருக்காக அவங்க ஓனர்கிட்ட ஓனருக்கு வந்து காஃபி எடுத்து கொடுக்குறக்காக போகிறாங்க ஸோ உங்களை தான் வந்து சவன்ட் வாங்க ஹிந்தியில் நவ்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நவ் இது ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா சின்ன வேர்டு நவ் அப்படின்னு என்னது நைன் ஸோ நம்பர் நைனை தான் ஹிந்தியில் நவ் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் சவ் இதுவும் ஈஸியாக இருக்கு இல்லையா ஒரே லெட்டர் தான் அதுக்கு மேலே வந்து நீங்கள் அவுக்கி மாத்திரம் ஆட் பண்ணுறீங்க சவ் அப்படின்னா என்னது ஹண்ட்ரட் கீழே ஒரு ஹண்ட்ரட் பிக்சர் தெரியுதா ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இல்லையா சவ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ஹண்ட்ரட் தான் வந்து ஹிந்தியில் சவ் அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கச்சாவுடி க சவு டி கச்சாவுடி அப்படின்னு அது வந்து ஒரு பலகார விதம் ஸோ இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பஜ்ஜி வடை இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா பஜ்ஜி போண்டா வடை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் நம்ம வந்து டெய்லி எதுவும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி நார்த் இந்தியாவில் டெல்லி அங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ டெல்லி மும்பை அங்கெல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் இது ஈவினிங் டைமில் வந்து இதை செஞ்சு சாப்பிடுவாங்க இது வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க இதுக்குள்ளே வந்து ஆனியன் பொட்டேட்டோ இதெல்லாம் வச்சு ஸ்டஃபிங்ஸ் உள்ளே வச்சு இந்த பிக்சில் த்ரீதான் உள்ளே வந்து ஸ்டஃபிங்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஆனியன் பொட்டேட்டோலாம் வந்து அவங்க வந்து அதை அதை ஃப்ரை பண்ணி அதை உள்ளே வச்சு இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க அது ஒரு ஸ்நாக் ஐட்டம் நம்ம ஊரில் பஜ்ஜி போண்டா வடை மாதிரி அங்கே நார்த் இந்தியாவில் அந்த கச்சோடி சாப்பிடுவாங்க அந்த நார்த் இந்தியன் ஸ்நாக் ஐட்டம் அதான் கச்சோடி க சவு டீ கச்சாடி நெக்ஸ்ட்டு பக்கவுடி இது ரெண்டுலேயும் வந்து ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரைமிங்காக வர்ற மாதிரி இருக்குல்ல கச்சோடி பக்கவுடி அப்படின்னு ஸோ இதுவும் வந்து நார்த் இந்தியன் ஸ்நாக் ஐட்டம் தான் பட் இங்கே நம்ம சாப்பிட்றோம் இல்லையா நிறையா வந்து பேக்கரிஸில் நிறையா இடத்துலாம் வந்து இந்த நம்ம பக்கோடி அப்படின்வோம் பட் அது என்ன பக்கஒடி அப்படின்வாங்க ஸோ வந்து அது வந்து நார்த் இந்தியன் ஸ்நாக் ஐட்டம் நார்த் இந்தியாவில் தான் அது நிறையா வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ வந்து பட் நம்ம தமிழ்நாட்டிலேயும் நிறைய இடத்துல இது செய்கிறாங்க நம்மலாம் சாப்பிட்ருக்கோம் இல்லையா நிறைய பேக்கரிஸில் வந்து இந்த பக்கோடி பண்ணுவாங்க ஸோ வந்து ஆனியன்லேயும் செய்வாங்க அஸ் அதுவெல்லாம் கேஷ்நட் முந்திரிகளையும் செய்வாங்க இல்லையா நம்ம ஊர்லேயும் செய்கிறாங்க ஸோ இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்நாக் ஐட்டம் பக்கோடி ப கவுடி பக்கோடி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஷாக் ஷவுக்குனா என்னது இது வந்து இங்கிலீஷில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இங்கிலீஷில் ஷாக் அப்படின்னா வந்து ஆச்சரியம் பட் இது வந்து ஷவுக் சரிங்களா அவு சவுண்டு வரும் ஷவுக் என்னது ஹாபி அதாவது நம்ம ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம்லாம் செய்வோம் இல்லையா அதை தான் வந்து ஹாபி அப்படின்னு வாங்க ஸோ அது வந்து என்ன ஆகும் அதை நம்ம செஞ்ச செய்ய செய்ய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது நம்ம திறமையாக மாறிடும் நம்ம ஒரு டேலண்ட்டாக ஸ்கில்லாக மாறிடும் சரிங்களா ஸோ அதுதான் இங்கே நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு இருக்க பாய் என்ன பண்ணுறாங்க கிட்டார் வாசிக்கிறாங்க ஒருத்தவங்க ட்ரம் வாசிக்கிறாங்க ஒருத்தவங்க டான்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து பாட்டரி செய்கிறாங்க ஒருத்தவங்க பெயிண்டிங் பண்ணுறாங்க ஒருத்தவங்க ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க அப்புறம் வாயிலின் வாசிக்கிறாங்க ஒரு சிலையை வந்து செதுக்கி எடுக்கிறாங்க சிற்பி ஸோ இது எல்லாமே என்னது இது வந்து அவங்க ஃப்ரீ டைமில் சின்ன வயசுலேருந்தே அவங்க செஞ்சு பழகியிருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக இருந்திருக்கும் ஸோ சின்ன வயசுலேருந்து இதை அவங்க செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க ப்ராக்டிஸ் ஆக ஆக அது என்ன ஆயிடுது திறமையாக மாறிடுது அவங்க டேலண்ட்டாக மாறிடுது ஸோ அதான் என்னென்னு சொல்கிறாங்க ஹாபி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கும் இருக்கும் அப்படி இல்லையா நம்ம ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவோம் நம்ம கேம்ஸ் விளாடுவோம் ஏதாவது ஒரு கேமில் ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் இல்லை வந்து நம்ம ஏதாவது திங்ஸ் கிராஃப்ட் பண்ணுறதில் ஏதாவது ஸ்ட்ராங்காக இருப்போம் இல்லை டிராயிங் பண்ணுவோம் இல்லை டான்ஸ் பண்ணுவோம் சாங்ஸ் பாடுவோம் ஸோ இது மாதிரிலாம் நம்ம வீட்டில் பண்ணுறோம் இல்லையா ஃப்ரீ டைமில் ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுவோம் ஸோ அது என்ன ஆகும்னா நம்ம செய்ய செய்ய நம்ம திறமையாக மாறிடும் அது ப்ராக்டிஸ் ஆக நம்ம அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம மாறும் மாறும்போது அது நம்ம டேலண்ட்டாக மாறிடும் நம்ம திறமையாக மாறிடும் அது வந்து நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ஜாபே க்ரியேட் ஆகிரும் அதுவே உங்கள் பெர்மனன்ட் ஜாபாகவே க்ரியேட் ஆயிடும் ஸோ அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் மணி ஏர்ன் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதை தான் வந்து ஹிந்தியில் ஷவுக் அப்படின்றாங்க ஷௌக் க ஷவு அப்படின்றாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ரவுனக் ரவு ந க ரவுனக் அப்படின்னா என்னது பிரைட்னஸ் ஸோ ஃபேஸில் நல்லா பிரைட்டாக ஒரு பொழிவு தெரியுது பார்த்திங்களா இந்த பிக்சரில் பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்னது கொஞ்சம் டல்லாக இருக்குது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்க மாதிரி இருக்குது ஃபேஸு ஆயிலெலாம் வருது ஆயிலி ஃபேஸாக இருக்குது அப்படி மோதத்தில் என்ன வடிது அப்படின்வாங்க இல்லையா ஆகி அப்படியே ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது பட் செகண்ட் பிக்சர் பாருங்கள் நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக தெரியுறாங்களையா ஃபேஸே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்க அந்த ப்ரைட்னஸ் அப்படின்வாங்க முகமே ஒரு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து என்ன சொல்கிறது அந்த பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்கிறது தான் பிரைட்னஸ் அப்படின்வாங்க ஸோ அதுதான் இந்த பிக்சரை நீங்கள் பார்க்குறீங்க பிஃபோர் டல்லாக இருக்குது ஆஃப்டரில் ப்ரைட்டாக இருக்குது அதுதான் ஹிந்தியில் என்னென்னு சொல்கிறாங்க ரவுனக் அப்படின்றாங்க ரவு ரவுனக் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு சௌதா சவு தா சௌதா அப்படின்னு என்னது டீல் இது என்னது பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இது மாதிரி பேப்பரில் டாக்குமெண்ட்ஸில் வந்து சைன் பண்ணி இந்த விஷயத்தை நீ பார்த்துக்கோ இதை வந்து நீ பார்த்துக்கோ இதை பர்ட்டிகுலர்தான் நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் என்ன சொல்லுவாங்க இந்த லேண்டு வந்து நீ நீ வந்து பணம் போடு பில்டிங் வந்து நான் பில்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து நீ எடு நான் வந்து அவங்கள மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் வர்ற வருமானத்தில் வந்து ப்ராஃபிட்டை வந்து ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துப்பாங்க ஸோ அவங்க டீல் போட்டுப்பாங்க டீல் போட்டு இது மாதிரி ஹேண்ட்ஷேக் பண்ணி ஒரு பேப்பரில் வந்து இதெல்லாம் எழுதி சைன் வாங்கிப்பாங்க அதை அவங்க தெரியல பேப்பர் கையில் வச்சுருக்காங்க ஸோ சைன் போட்டு அவங்க கையை ஹேண்ட்ஷேக் பண்ணி டீல் பேசுகிறாங்க ஓகே நம்ம வந்து ரெண்டு பேரும் வந்து ஓகே ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஸோ அதான் வந்து என்ன சொல்கிறாங்க ஹிந்தியில் சவுதா அப்படின்றாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நௌகா கா நவ் கா என்னது போட் இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியுது இல்லையா ஒரு பாய் வந்து ஒரு போட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வந்து அந்த போட்டை தான் என்னென்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் நௌகா அப்படின்றாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அவுரத் அவு அவுரத் அப்படின்னா என்னது உமன் ஸோ ஒரு லேடி ஒரு உமன் என்னன்னு சொல்லுவாங்க அவுரத் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுது ஒரு லேடி வந்து ஸாரீ வேர் பண்ணிட்டு நிற்கிறாங்க ஸோ வந்து அவங்கள தான் என்னென்னு சொல்கிறாங்க அவு ர தௌ ரத் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா தௌலியா தௌ யா தௌலியா அப்படின்னா என்னது டால் சில பேர் டவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து டால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டாலை வந்து இந்த பிக்சர் உங்களுக்கு என்ன தெரியுது நம்ம வந்து பாத் பண்ணி முடிச்சப்புறமா நம்ம வந்து குளித்தப்புறமா இந்த டவலை யூஸ் பண்ணி நம்ம வந்து வைப் பண்ணுவோம் ஸோ வந்து அந்த டாவில் தான் என்னென்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் தௌலியா அப்படின்றாங்க இந்த பிக்சரை நீங்கள் பார்க்க முடியுதா ஒரு வந்து அந்த அந்த டவலை வந்து ஒரு இதில் ஒரு ஹேண்டில் பார் மேலே வந்து இதை இது பண்ணியிருக்காங்க போட்டு வச்சிருக்காங்க ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த டவலை தான் என்னென்னு சொல்கிறாங்க தௌலியா அப்படின்றாங்க தௌ லீயா தௌலியா லவ் கி லவ் கி லவ் கீனது இங்கிலீஷில் பாட்டில் காட் அப்படின்வாங்க ஸோ இது வந்து தமிழில் சுரக்காய் அப்படின்றோம் இல்லையா அந்த சுரக்காய் தான் அது ஒரு காய் ஸோ வந்து அந்த சுரக்காய் கூட்டெல்லாம் அம்மா பண்ணுவாங்க நீங்கள் இதெல்லாம் அதான் சாப்பிட்ணும் பட் சாப்பிட்றீங்களா கண்டிப்பாக வீட்டில் சாப்பிடணும் சரிங்களா அது வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது இந்த கூட்டு வகைகள் எல்லாமே வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கும் நீங்கள் இதை நிறையா சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாடியில் இருக்க வெயிட் வந்து நல்லா ஈஸியாக ரெடியூஸ் ஆகும் ஸோ வந்து பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணணுன்னா இது மாதிரி தண்ணி காய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து அது மாதிரியான காய்கள் கூட்டு நிறையா சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகும் ஸோ அதில் காய்களில் ஒன்று தான் இந்த லவுக்கி சுரக்காய் அப்படின்வோம் ஸோ அது இங்கிலீஷில் பாட்டில் காட் அப்படின்வாங்க ஸோ லவ் கீ லவ் கீ சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இந்த வேர்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு மேட்ச் பார்க்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்தா அதே பிக்சர்ஸ் அதே வேர்ட்ஸை வச்சா நம்ம வந்து மேட்ச் பார்க்க போகிறோம் ஸோ ஈஸியான ஒன்று தான் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் ரவுனக் ரவுனக்னால் நம்ம என்ன பார்த்தோம் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஒரு பொழிவு ஒரு வந்து பளிச்சுன்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ அதுதான் இங்கே ரைட் சைடில் கீழே இருக்கு பாருங்கள் பிக்சர் பிஃபோர் ஆஃப்டர்னு பிஃபோர் வந்து என்ன டல்லாக இருக்குது ஆஃப்டரில் பிரைட்டாக நல்லா ஒயிட்டாக இருக்குது ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க ரவுனக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரவுனக்லேருந்து லைன் கரெக்டாக இங்கே கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா லாஸ்ட் பிக்சரில் கீழே கார்னரில் நெக்ஸ்ட் பாருங்கள் சவு சவுனால் என்னென்னு பார்த்தோம் ஹண்ட்ரட் நம்பர் ஹண்ட்ரட் தான் சவு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ கீழே இருக்குது பாருங்க ஹண்ட்ரட் ஸோ அந்த சவுலேருந்து லைன் நேராக அந்த ஹண்ட்ரட் டச் பண்ணுதா அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவுரத் அவுரத்னா என்னென்னு பார்த்தோம் ஒரு உமன் ஒரு லேடி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ மேலே சேரீ வேர் பண்ணி ஒருத்தவங்க நிற்கிறாங்க இல்லையா ஸோ மேலே இருக்க அந்த பிக்சர் அந்த லைன் ஜாயின் ஆகுதா அவுரத்துலேருந்து அங்கே ஜாயின் ஆகுது ஸோ அதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தௌலத் தௌலத்தில் என்னென்னு பார்த்தோம் வீடு கார் இதெல்லாம் இருந்தால் அதை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் அதை தௌலத் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தோம் இல்லையா ஸோ சென்டரில் அந்த பிக்சர் இருக்கு பாருங்கள் ஒரு வீடு பிக்சர் இருக்கா அதான் ஆன்சர் ஸோ தௌலத்துக்கு இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய வீடோட பிக்சர் தான் லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் ஹத்தஒடி ஹத்தஓடின்னா என்னது ஹேமர் சுத்தியல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஆணி அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் ஸோ அந்த ஹேமர் தான் ஹிந்தியில் ஹத்தொடி அப்படின்றாங்க ஸோ ரைட் சைடில் மேலே இருக்க பிக்சர் பாருங்கள் ஹேமர் தெரியுதா ஸோ அதுதான் ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக ஹத்தஒடிலேருந்து அங்கே லைன் போகுது பாருங்கள் அந்த அந்த பிக்சருக்கு ஸோ அதுதான் இதோட ஆன்சர் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸோ கொடுக்கப்பட்ட பிக்சரும் அந்த வேர்டும் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிக்சரோட டெஃபினிஷன் வேர்டு தான் அந்த வேர்டு அப்படின்னா அது ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் என்ன பிக்சர் போட்டிருக்கு ஒரு ஸ்நாக் ஐட்டம் பிக்சர் போட்டிருக்கு அங்கே ஆன்சர் என்ன போட்டிருக்கு ஒடி அப்படின்னு போட்டிருக்கு இது ரைட்டு தானே நம்ம பக்கோடின்னு பார்த்தோம் இல்லையா நார்த் இந்தியன் டிஷ் இப்போ தமிழ்நாட்டிலையும் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதுதான் பக்கோடி இட்ஸ் ட்ரூ ஸோ அந்த ஆன்சர் வந்து ட்ரூ செகண்ட் வந்து பாருங்கள் ஒரு பையன் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஓடுறாங்க பக்கத்தில் என்ன போட்டிருக்கு சவுடா அப்படின்னு போட்டிருக்கு நம்ம அப்படியா பார்த்தோம் ரன் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தோம் தவுடா அப்படின்னு பார்த்தோம்ல த வந்துச்சு பட் சவுடா என்னது ப்ராடாக இருக்குன்னு பார்த்தோம்ல அகலமாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஒரு மேன் வந்து ஷோல்டர் நல்லா ப்ராடாக அகலமாக இருந்துச்சுன்னு பார்த்தோம் ஸோ அதுதான் சவுடா பட் இங்கே இந்த பையன் ரன் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு என்னது தவுடா த வரும் தவுடா ஸோ இந்த ஆன்சர் தப்பு இல்லையா ஸோ இது ஃபால்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஒரு பிளான்ட் தெரியுது ஸோ அதுக்கு என்ன போட்டிருக்காங்க பௌதா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் இல்லையா பௌதானா என்னது பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம் ஒரு செடி அப்படின்னு பார்த்தோம் ஸோ இட்ஸ் அ ரைட் ஆன்சர் இல்லையா ஸோ அது ட்ரூ ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ட்ரூ செகண்ட் ஒன் ஃபால்ஸ் தேர்ட் ஒன் ட்ரூ ஸோ இதோட அந்த செஷன் முடியுது ஸோ கண்டிப்பாக அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்கும் நம்புறேன் தோஹா பார்த்தோம் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்புறம் மேத்ஸ்த்த ஃபாலோயிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் கண்டிப்பாக அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ நல்லா படித்து எக்ஸாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் தன்யவாத் சாத்திரம் ஃபிர் மில்லேங்கே